Dear students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல exercise 2.7 ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். சோ exercise 2.7 பாத்தீங்க அப்படினாக்கா method of undetermined coefficients. நேரா குரூப் பண்ணலையா? method of undetermined coefficients. ஓகே. இப்போ அந்த மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன கண்டது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அன்டிட்டர்மைன்ட் கணக்கிடப்படாத கண்டுபிடிக்கப்படாத கோஎஃபிஷியன்ட்ஸ். நமக்கு என்னது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் நமக்கு இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணி இதனால வரைக்கும் என்ன பார்த்தோம், நம்ம அந்த ஈக்குவேஷன் இருக்கும், அந்த ஈக்குவேஷனோட ஜீரோஸ் கண்டுபிடிக்க முடியாத ஜீரோஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அதோட சொல்யூஷன்ஸ் என்ன, இந்த வேல்யூ அப்ளை பண்ணா அது ஜீரோ ஆகுது, தென் இந்த வேல்யூ அப்ளை பண்ணா அது எக்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதோட நமக்கு அந்த அந்த சர்டைன் ஈக்குவேஷன் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணிருக்குதோ அந்த டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இந்த வேல்யூ அப்ளை பண்ணும் போது என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இல்ல இந்த வேல்யூஸ்ல இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன வேல்யூ அப்ளை பண்ணா ஜீரோ ஆகும், அதை நமக்கு ரூட்ஸ் அல்லது ஜீரோஸ் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணாம. இப்போ அது ஒரு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்க போகுது. ஸோ ஒரு என்னது ஒரு வேல்யூவே ஒரு ஈக்குவேஷன் தர கிடையாது. இதுக்கு என்னது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, கண்ணக்கடி காட்டுல மாதிரி ஒரு இது சொல்றோம்னு நமக்கு ஒரு குழு கொடுக்குறான். ஒரு ஈக்குவேஷன் இருக்குப்பா, அந்த ஈக்குவேஷன்ல அந்த அங்க இருக்கக்கூடிய டிபெண்டன் வேரியபிள் பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ணா இது கிடைக்கும், அதே மாதிரி இதை அப்ளை பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு இப்படி நமக்கு கொஸ்டின் வந்து ரிவர்ஸ்ல கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், கான்ட்ரவர்சி கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், இதையும் நம்ம ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க முடியும் தான் இது நமக்கு மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட். சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஈக்குவேஷன் இருக்குது மொட்டையா, அது என்ன ஈக்குவேஷன் தர கிடையாது, அந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மட்டும் தர கிடையாது. நம்ம சிம்பிளா சொல்லுவோம், ஒரு நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அல்லது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் அவ்வளோ சொல்லுவான். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குது, அதில் நமக்கு அது மூணு ஜீரோஸ் இருக்கும் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட் நம்ம உள்வாங்கிக்கணும் இல்லைங்களா. மூணு சொல்யூஷன்ஸ் நம்ம இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட் உள்வாங்கிக்கணும். இந்த வேல்யூ அப்ளை பண்ணால் இது கிடைக்கும், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒன் அப்ளை பண்ணால் இது கிடைக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக த்ரீ அப்ளை பண்ணால் இது கிடைக்குது, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ அப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்குது, இது மூணையும் கொடுத்துருவான். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டுருவான் ஓகேங்களா. சரி தெரிய சொல்லுனாக்கா உங்க புக்கில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கே போகலாமே. நம்ம இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது, எக்ஸாம்பிள் 2.16 எடுக்கலாம். இப்போ என்ன சொல்றேன்னாக்கா ஃபைண்ட் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்யூஷன்ஸ் அதுவும் கொடுத்துடா. நமக்கு இந்த எஃப் ஆஃப் ஜீரோ அப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ ஒன் வருது, எஃப் ஆஃப் மைனஸ் டூ அப்ளை பண்ணா அதோட வேல்யூ வந்து நமக்கு ஈக்குவேஷன் ஜீரோ ஆகுது, தென் எஃப் ஆஃப் ஒன் அப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன ஆகுது ஜீரோ தான் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டான். இப்போ ஒரு விஷயம் நம்ம தெளிவாக கொடுத்துட்டான் இல்லைங்களா, அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இட்ஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்னது இட் ஹேவ் டூ சொல்யூஷன்ஸ் இல்லைங்களா. அது நமக்கு ரெண்டு சொல்யூஷன் இருந்தாகணும். Simple. Given is a quadratic equation. இல்லையா, அது ஒரு quadratic equation அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்படி மச்சு நான் படிக்கலாம், f of x, let f of x is equal to ax square plus bx plus c. அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு இல்லையா. நிறைய மெத்தட்ஸ்ல போடலாம், நம்ம ஒரு மெத்தட்ல தான் போகலாம். இப்போ f of x க்கு பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதான் கொடுத்துருக்கானே எஃப் ஆஃப் ஜீரோட வேல்யூ ஒன்னு சொல்லிட்டான். எஃப் ஆஃப் ஜீரோ அப்ளை பண்ணல, எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணுங்க, எஃப் ஆஃப் ஜீரோ அப்ளை பண்ணால் வேல்யூ ஒன்று வருதுன்னு அர்த்தம், எஃப் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன்று அவன் கொடுத்துட்டான். அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகிடுது, ஏ இன்ட்டு ஜீரோ பிளஸ் பி இன்ட்டு ஜீரோ பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஒன்று, அதாவது நமக்கு என்னது சி இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா. இப்போ எஃப் ஆஃப் என்ன சொல்லணும், நமக்கு எஃப் ஆஃப் மைனஸ் டூ அப்ளை பண்ணாலும் சரி இல்லை எஃப் ஆஃப் ஒன் அப்ளை பண்ணாலும் அது வேல்யூ நமக்கு என்னது ஜீரோ தான் சொல்லிட்டான் ஓகேங்களா. இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் டூ அப்ளை பண்ண பார்க்கலாம், ஈக்குவேஷன்ல எஃப் ஆஃப் மைனஸ் டூ அப்ளை பண்ணுங்க, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ அப்ளை பண்ணி நமக்கு என்ன ஆகிடும், இதில் இந்த ஈக்குவேஷனில் நம்ம எடுத்தது காமன் ஈக்குவேஷன் ஒரு ஒன்ல ஓகேங்களா. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ அப்ளை பண்ணுங்க, இப்போ மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஃபோர் ஆகுமா, ஃபோர் ஏ மைனஸ் டூ இன்ட்டு பி தட் இஸ் மைனஸ் டூ பியா, அது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டூ அப்ளை பண்ணுறோம், இங்கே எக்ஸ் தான் டிபெண்டன்ட் வேரியபிள், நமக்கு ஃபங்க்ஷன் இஸ் டிபெண்டன்ட் பை எக்ஸா ஓகே ரைட்.
பிளஸ் சி இல்லைங்களா, பிளஸ் சி நம்ம இஸ் ஈக்குவல் டு, இது அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, எஃப் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் அது வேல்யூ, இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி அடுத்து நமக்கு அது எஃப் ஆஃப் ஒன் அப்ளை பண்ணது பார்க்கலாம். இப்போ ஏ இன்ட்டு எக்ஸ்க்கு மேலே ஒன் அப்ளை பண்ணும்போது ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன்னா, அடுத்து பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ்க்கு மேலே ஒன் அப்ளை பண்ண நமக்கு என்னது, பி இன்ட் ஒன் இஸ் பிங்களா. இப்போ ஏ இன்ட் ஒன் இஸ் ஏ தான் நம்ம ஒன்னு சொல்லிட்டேன், பிளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணது பார்க்கலாம். இது ரெண்டையும் சால்வ் பண்ண அப்படின்னாக்கா ஈக்குவேஷன் நம்பர் ஒன் எடுக்கலாம். இது என்ன இது நம்ம நமக்கு ஃபோர் ஏ மைனஸ் டூ பியா, ஃபோர் ஏ மைனஸ் டூ பி இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ தான் நமக்கு அது ஒன்று. சிக்கு வேலை ஒன் அப்ளை பண்ணிக்கலாமா, எங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாமா, சியோட வேல்யூ ஒன்று. இந்த ஒன்றா இருந்தாலும் மைனஸ் ஒன் ஆகுமா, ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது நமக்கு என்ன ஆகும், ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் அந்த மைனஸ் ஒன் ஆகுமா. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ண பார்க்கலாம். சால்வ் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர், இது த்ரீனும் இது ஃபோர்னு வச்சுட்டு இது ரெண்டையும் சால்வ் பண்ண பார்க்கலாம். சால்வ் த்ரீ அண்ட் ஃபோர் ரெண்டையும் சால்வ் பண்ண பார்க்கலாம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ அப்படியே வச்சுக்கலாம், ஃபோர் ஏ மைனஸ் டூ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஈக்குவேஷன் நம்பர் டூ என்ன பண்ணிக்கலாம், நமக்கு டூ ஆல் கூட மல்டி பண்ணிக்கலாமே. ஈக்குவேஷன் நம்பர் டூ வந்துட்டு டூ ஆல் மல்டி பண்ணாமல் என்ன ஆகிடும், டூ ஏ ப்ளஸ் டூ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூவா. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் த்ரீயும், சாரி ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் அது த்ரீ, ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று இது டூ த்ரீ வச்சுக்கலாம், சாரி இது டூ இது த்ரீ, ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்படியே வச்சுக்கிட்டோம். ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டூவால் மல்டி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஈக்குவேஷன் நம்பர் டூவையும் த்ரீயும் ஆட் பண்ணி பார்க்கலாம், ஏன் ரெண்டு வெவ்வேறு சைன் தான் இருக்குது, ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணால் ஜீரோ ஆகிடும், இது ரெண்டு ஜீரோ ஆகிடும் நமக்கு. அது சிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ, தெர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை சிக்ஸ், தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ இன் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ ஆர் ஃபோர், எது சின்னதாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஐ மீன் நமக்கு அது த்ரீயில் அப்ளை பண்ணிக்கலாம், இன் த்ரீ த்ரீயில் கூட அப்ளை பண்ண பார்க்கலாம். ஏ ஒரு வேல்யூ மைனஸ் ஒன் பை டூன்னு, இப்போ மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா, இந்த மைனஸ் ஒன் பை டூ வரப்போ ப்ளஸ் ஒன் பை டூ ஆகுமா, நமக்கு பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ ஓகேங்களா. அப்புறம் நமக்கு அது ஒன் டூ சார் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் இஸ் மைனஸ் ஒன்னா, மைனஸ் ஒன் பை டூ. இப்போ நமக்கு அது இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ, இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஈக்குவேஷன் ஒன்றில் அப்ளை பண்ணிக்கலாம், கிடைக்கிறது தான் நமக்கு ரிக்வர்ட் ஈக்குவேஷன் அவ்வளோதான். அப்படிங்கும்போது நமக்கு என்னது, மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் நமக்கு தேவையான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஓகேங்களா. இது ஒரு மெத்தட் இப்பயும் போடலாம், இன்னும் ஷார்ட் மெத்தட் ஒன்று அது உங்கள் புக்லேயே சொல்லியிருக்கான். இதே நம்ம என்னது இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டான். இது ஒரு குவாட்ரேடிக் ஈக்குவேஷனுக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா. இப்போ பாருங்க இதெல்லாம் நமக்கு ஜீரோஸ் தான், நமக்கு இதெல்லாமே நமக்கு என்னது ஜீரோஸ் தான். அதாவது நமக்கு என்னது எக்ஸுக்கு பதிலாக அது எஃப் என்னது எஃப்க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணால் ஒன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டான், மைனஸ் டூ அப்ளை பண்ணால் ஜீரோ கிடைக்குது, ஒன் கிடைச்சா ஜீரோ கிடைக்கும். அப்போ இது ரெண்டுமே நமக்கு அதோட ரூட்ஸாக என்னென்ன அப்ளை பண்ணால் ஜீரோ கிடைக்குதோ அப்போ இதான் அதோட ஜீரோஸ் தான், நமக்கு ஜீரோஸ் ரூட்ஸாக மாற்றுங்க பார்க்கலாம். அப்போது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்ளை பண்ணாலும் ஜீரோ கிடைக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் அப்ளை பண்ணாலும் ஜீரோ கிடைக்குது ஓகேங்களா. அப்போ எக்ஸ் பிளஸ் டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா, இப்போ நமக்கு இது ரூட்ஸ் மாறிடுச்சா ஜீரோஸ் வந்து, எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா. இப்போ ஒரு காமன் ஒரு டைம் எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காமன் டைம் டி இன்ட்டு அதோட நமக்கு அது ரூட்ஸ் எடுக்கலாம், அதாவது நமக்கு அது எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அவங்க கொடுத்துரு கண்டிஷன் நம்ம வரலாம், என்ன கொடுத்துருக்கோம் நமக்கு எஃப் ஆஃப் ஜீரோ சீக்கல் ஒன்றுங்களா, நமக்கு எஃப் ஆஃப் ஜீரோ சீக்கல் டு ஒன்று, அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணால் நமக்கு அது வேல்யூ ஒன்றுன்னு சொல்லிட்டோம், இது வந்து டியோட வேல்யூ பண்ணிக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணால் வேல்யூ நமக்கு அது ஒன்றுன்னு சொல்லிட்டேன் நமக்கு. அப்போது நமக்கு என்னது பி இன்ட்டு டூ இன்ட்டு மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்று, தெர்ஃபோர் நமக்கு அது மைனஸ் டூ டி இஸ் ஈக்குவல் டு ஒன்று, டி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை மைனஸ் டூ அல்லது மைனஸ் ஒன் பை டூ, டியோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூன்னு தெரிஞ்சு போச்சு. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் ஒன்றில் அப்ளை பண்ணல கிடைக்கிறதா நமக்கு அது ரெக்கார்ட் ஈக்குவேஷன். இது நம்ம சிம்பிளாக முடிச்சுட்டு போகலாம், நீங்கள் சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர்
1 அப்படியே அப்ளை பண்ணுங்கப்பா. நமக்கு என்ன ஆகும்? f of x is equal to dy வேல்யூ நமக்கு என்னது? minus 1 by 2 ஆ? minus 1 by 2 into x plus 2 into x minus 1 into நமக்கு இந்த x minus 1 அப்படியே கொடுக்கலாம். தென் நீங்க இது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. அதே முன்ன ஈக்குவேஷன் வந்து அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். என்ன பாருங்க நீங்க? minus 1 by 2 into ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. x ஸ்கொயர் minus x ஆ? x ஸ்கொயர் minus x plus 2x minus 2 ஆ? that is minus 1 by 2 into x square plus x ah irandu simplify panna minus 2 indha 1 by 2 la product panukolla minus 1 by 2 into x square minus 1 by 2 into x minus and minus plus ah plus 1 by 2 into 2 2 cancel aichu namak enna irum minus 1 by 2 x square minus 1 by 2 into x plus 1 unna kadacha adhe answer da inge vandirka nee indha method layum potukalam ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் சிம்பிள். நமக்கு அது x is 2.7 நமக்கு அது x is 2.7 ஓட இன்டெரக்ஷன் நமக்கு கிளியரா கொடுத்தாச்சு. இவன் ஒரு சம் நம்ம பார்த்தாச்சு. சோ x is 2.7 பாத்தீங்க அப்படினாக்கா இதுக்கு முன்னாடி சம் வரைக்கும் நமக்கு என்னது? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவான். அதோட ஜீரோஸ் ஃபைண்ட் பண்றதா இருக்கும். அப்படி இல்ல நமக்கு அது இந்த வேல்யூ அப்ளை பண்ண x க்கு பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினாக்கா இந்த புதுசா இந்த 2.7 ல நமக்கு என்னது? ஒரு ஈக்குவேஷன் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஈக்குவேஷன், அது கியூபிக்கா நமக்கு அது என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவான். சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு சின்ன க்ளூவும் கொடுத்துருவான். இந்த வேலையை அப்ளை பண்ணால் இது கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட கோபிஷியன்ஸ்ல என்னவா இருக்கும் அதை ஃபைன் பண்ணு. அதான் நமக்கு அது மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோபிஷியன்ஸ். நமக்கு என்னது? தெரியாத கோபிஷியன்ஸை ஃபைன் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது. ஓகேங்களா?